திருச்சிட்டம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை நந்தி மகந்தனை யானை கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே எல்லாமல்ல கோயிற் குளத்தாரே கொட்டிகை அம்பிகையே பழுதின்றி உரை பகர பாலருக்கு நீ காப்பு சர்வலோக நாயகராக வீற்றிருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற கிரிபாசமுத்திர பெருங்கடலாகிய சிவபெருமானுடைய திருப்பாதார விந்தங்களை போற்றி தொழுது உலகெங்கணம் பறந்து வாழ்கின்ற சைவ பெருமக்கள் ஹேப்பிடல் தரிசன தொலைக்காட்சியின் திருவிளையாடல் புராண மகிமைகளை தேனும் இனிதான சுவை பொருந்திய அருட்பெறும் சிறப்புகளை கேட்டு இன்புறுவதற்கு ஆவலாக இருக்கின்ற இந்த வேளையிலே அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேற்றைய தினத்திலே சிவபெருமானுடைய திரு சிறப்புகளையும் திரு விளையாடல் சிறப்புகளையும் அகத்திய மாமுனிவர் மூலமாக கேள்விப்பட்டு அவருடைய சிறப்பு கலைக்கு நாமும் பாத்திரமாகிவிட வேண்டும் என்று கருதி தோத்திர பாராயணம் செய்து வழிபாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் என்று பார்த்தோம் இவ்வாறு தோத்திர பாராயணம் செய்தே சிவபெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்ற வேளையிலே தான் அவர் செய்த ஒவ்வொரு விதமான அந்த அற்புதங்களையும் நெஞ்சிலே நிலைநிறுத்தி வழிபாடு செய்தார்கள் விருத்த பாலவருண் மேனி கொண்டு விளையாடு மண்ணில் சரணம் சரணம் என்று சரணடைந்து குரத்தியை நசசுபாவியு இருன்றோரி குடைவாகவேல சரணம் கருத்திசை பாடிமாறு களை வேத கீர சரணம் நரித்திரண் மீள நகரங்கலங்க நரி செய்த நம்ப சரணம் முற்பகலாரண்டு சிறுவன் உண்ண முளை தந்த வன்னை சரணம் ൊരുമായ വാവലേറികൊണ്ട് ശരണം പപ്പുമടയ പ്രു പടുമട്ട മൂർത്തി ശരണം കപ്പിനൊരുത്തി മഞ്ഞലെത്വിക്ക് മൂന്നേ കരിതന്തള്ളൽ ശരണം അളവുകളാലും വേദ മുതൂലുകളും மயன் மாயனாலு முளவா கலவையுனக்கு நாம குண சின்ன சாத்தி கதி செய்தி இல்லை அவையும் உளவினை யாமறிந்து துதி செய்யவே கொலுகே கலசையன் பின் எழுதாய் விளையிறள் மே கொண்டி வருபத்து நான்கு விளையாடல் செய்த படியே அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களும் செய்தபடியே பெரும் சிறப்புகள் எல்லாம் இவ்வாறு அமைந்திருக்கின்றது என்று சோமசுந்தர கடவுளானவர் சிவலிங்கத்தினின்றும் வெளிப்பட்டு வசிட்டர் முதலிய அந்த இருடிகளிற்கு அவர்களை நோக்கி முனிவர்களே நீங்கள் செய்த பூஜையினாலும் தோத்திரத்தினாலும் மகிழ்ந்தோம் என்று திருவாய் மலந்தருளே திருவருள் செய்து அகத்திய முனிவரை அழைத்து அவருடைய தலையிலே திருக்கரத்தை வைத்து முதுகை தடவி உன்னை ஒப்பவர் உலகத்தில் இல்லை நாம் தரும் வரம் ஜாதே உலகத்தில் உனக்கு அரியது ஒன்றுமில்லை என்று பேரருள் புரிந்து மறைந்தருளினார் அகத்தியர் வசிட்டர் முதலாகிய முனிவர்கள் அம்மதுராபுரியிலே தங்கள் தங்கள் பேரா சிவலிங்கம் ஸ்தாபித்து பூசித்து பக்கத்திலே ஒரு தபோவனம் செய்து அதிலிருந்து கொண்டு தினந்தோறும் திரிகாலங்களிலும் போய் சோமசுந்தரக் கடவுளையும் மீனாட்சி அம்மையையும் வணங்கி துதித்து கொண்டு வருவார்களாகினார்கள் சோமசுந்தரக் கடவுளும் மீனாட்சி அம்மையும் அமர்ந்திருக்கின்ற போது அவர்களை கண்டு தரிசனம் செய்கின்ற கண்கள் பெறுகின்ற பேரு வார்த்தைகளிலே சொல்லி அடங்காத பெரும் சிறப்பு சிவபெருமானை கண்களாலே கண்டு தரிசிக்கின்ற பெரும் பேறு கிடைத்தது திரு காதுகளினாலே அவர் செய்த அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களையும் செய்த பெரும் சிறப்பை கேட்க முடிந்தது திரு பாதங்களினாலே அவர் திருமேனியை வலம் செய்து வழிபாடு செய்கின்ற பெரும் பேறு கிடைத்தது அவருடைய சுகந்தங்களை எல்லாம் நுகருகின்ற அரும்பெரும் பேர் கிடைத்தது என்று பேர்களிலே மேலான பெரும் அந்த சிவபெருமானை போற்றி துதிக்கின்ற பேரு கிடைத்தது பூமியின் கண்ணே வாழ்கின்ற எமக்கு இன்னல்கள் எல்லாம் நீக்கி இன்னருள் புரிகின்ற நாயகராக சிவபெருமான் வீட்டிலிருந்து வினைகளெல்லாம் கலைந்து வழிகாட்டுகின்ற பெருமானாக சிவபெருமான் மதுராபுரியிலே வீட்டிருந்தே உலகெல்லாம் ஆளுகின்ற நாயகராக சக்தியோடு சேர்ந்து எல்லோருக்கும் வேண்டி அந்த வல்லமையை வழங்குகின்ற பெரும் சிறப்பையும் மதுராபுரி என்பதே இறைவனுடைய அருள் பெறும் சிறப்புக்கள் எல்லாம் நிறைந்த இடமாக அந்த மதுராபுரியிலேதான் இறைவனுடைய அபரீதமான சக்திகளெல்லாம் வெளிப்படுகின்ற பெரும் சிறப்பு கொண்டதாகவும் அமைந்திருக்க வேண்டும் வரங்களை வாரி அருளுகின்ற பெருமானாக சிவபெருமான் பாண்டிய மன்னர்களுக்கெல்லாம் அவர்கள் குறைகளெல்லாம் களைந்து அவர்கள் வேண்டுதல்களை எல்லாம் இனிதே நிறைவேற்றி வேண்டும் வரங்களை வாரி வழங்கி குடிமக்களுடைய குறைகள் எல்லாம் கலைந்து சித்தராகி வந்து சித்து விளையாட்டுக்கள் எல்லாம் நிகழ்த்தி சித்தர் பெருமானாக மன்னவனையும் சோதித்து அந்த மன்னவனை மாசர விளைவித்த பெரும் பொருளே சிவபெருமானே மாணிக்க வாசகர் பொருட்டு வைகை நதியை பெருக்கெடுக்கச் செய்த பற்றி வரண்டிருந்த வைகை நதி நெற்றியிலே கல்லேற்றி மாணிக்க வாசகருக்கு கொடுமை பொழுது அந்த மணிவாசகரின் பொருட்டு வெற்றி வரன்றிருந்த வைகை நதியை பெருக்கெடுக்கச் செய்தார் சிவபெருமான் அவ்வாறு வைகை நதியை பெருக்கெடுக்க செய்தோடு மட்டுமல்ல வந்தி என்று சொல்லப்படுகின்ற பிட்டு வாணிபம் செய்கின்ற அந்த மூதாட்டியினுடைய பக்தி வைராக்கியத்தினையும் உலகுக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்ற ஒரு அரும்பெரும் சிறப்பை பார்க்கின்றோம் கூலியால் யாரும் இல்லை ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பங்கு அளந்து விடப்பட்டிருக்கின்றது என்னுடைய பங்கை அடைக்கவில்லை என்றால் மன்னனுடைய தண்டனைக்கு ஆளாகிவிட வேண்டுமே கூலியாளாய் பெற முடியவும் இல்லை கூலியாளாக யாரும் வருவாரும் இல்லை இறைவா இது என்ன சோதனை மன்னன் தனக்குரிய பங்கை அளந்து விட்டான் அந்த அங்கு நிறைவேற்றப்பட வேண்டும் கூலியால் யாரும் கிடைக்கவில்லை இறைவாக உன்னுடைய திருவருள் நாளே ஆகாதது ஒன்றுமில்லை உன்னையே சரணம் என்று தஞ்சமடைந்தேன் எனக்கு வழிகாட்டி அருள் புரிய ஐயா என்று சிவபெருமானிடத்திலே வந்தி என்கின்ற மூதாட்டி வந்து வேண்டுகின்றார் இவ்வாறு அவரை வேண்டி வழிபாடு செய்கின்ற அந்த பலன் கைமேல் கிடைத்து விடுகின்றது வந்தி பாட்டிக்கு வீதியிலே வருகின்றார் கூலியாளாக கூலி வேண்டுமா கூலி வேண்டுமா என்று கொண்டு வருகின்றார் வந்தது வேறு யாரும் அல்ல சிவபெருமானே ஒரு மன்மதன் வடிவிலே வருகின்றார் அழகு பொழிகின்ற திருமுகம் அவருடைய முகம் சார்ந்த குணம் கொண்டதாக இருக்கின்றது வர்ணிக்கும் வார்த்தைகளே போதாது அப்படி இருக்கின்ற சிவபெருமான் கூலி ஆளாக வருகின்றார் கூலி வேண்டுமா கூலி வேண்டுமா கூலியாக வேலை செய்வதற்கு வந்தேன் என்று வந்தி பாட்டிக்கு கூலி வேலை செய்ய வருகின்றார் வந்தி பாட்டி தினந்தோறும் சிவபெருமானை வழிபாடு செய்கின்ற நியமம் பூண்டவர் இவ்வாறு தினந்தோறும் வழிபாடு செய்கின்ற நியமத்தினாலே இறைவன் அவருடைய குறைகளை களைய வேண்டும் என்பதற்காக இப்பொழுது நேரே வந்திருக்கின்றார் என்ற செய்தியோடு இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்